புத்தர் வந்து நீங்க சொன்னீங்க அவங்க பயிற்சி முயற்சி எல்லாம் செய்து கடைசி அதை விட்ட பிறகு தியான ஞானம் அடைஞ்சாங்க, விடுதலை கிடைச்சுன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க சீடருக்கு அவங்க வந்து நார்மலா வந்து ஒரு வருஷம் போய் சுடுகாட்டுல போய் இருங்க, அதுக்கப்புறவு மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஐயா பொறுத்தளவுல அகம்புறம் மட்டும் பார்த்தா போதுன்றீங்க, அப்ப இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப நம்ம அகத்தை பொறுத்தளவுல நமக்கு இந்த ஆன்மீகம்ங்கிறது எல்லாமே அகம் சார்ந்த விஷயம்தான். அகம் சார்ந்த விஷயத்துல நமக்கு ஒன்றும் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆனா அதே நேரத்துல எடுத்த எடுப்புல யாருமே இப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நானே வந்து தியான பயிற்சிகள் கொடுக்கலன்னாலும் கூட தியான பயிற்சியில என்கரேஜ் பண்ணத்தான் செய்யறேன். ஏன்னா அவங்க வேற தியானங்கள் எல்லாம் பண்ணி அவங்க சில அனுபவங்கள்லாம் அடைஞ்சு அதுக்கு அடுத்த கட்டத்துல தான் நாம என்ன சொல்றோங்கிறதே புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு தியானம் தேவையில்லை, ஒரு பேக்ரவுண்டுக்கு நம்ம ஒரு ஒரு அடித்தளம் மாதிரி தியானம் எல்லாம் தேவைப்படத்தான் செய்யுது. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் தேவைப்படத்தான் செய்யுது. அதனால அதே மாதிரி புத்தருமே கூட அதை எடுத்த எடுப்புல அவரு சொல்லி யாருக்கும் புரியல, தியானத்தை கூட கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஐயா அடுத்த கொஸ்டின், சிவராத்திரிக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா? சிவராத்திரிக்கா? ஆமா, ஏன்னா சிவராத்திரி வருஷத்துக்கு ஒருக்க அந்த மகா சிவராத்திரி ஆன்மீகத்துக்கு ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது, நீங்க செயல்படுறதா முக்கியமுடைய அந்த இதெல்லாம் ஒன்றும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்கணும்னா பார்த்துக்கிடுங்க, அதெல்லாம் ரொம்ப ஆரம்ப கட்டம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்துல வந்து நீங்க அதெல்லாம் கூட பார்த்து செய்யலாம் செய்யலாம். ரெண்டாவது அது முக்கியம் கிடையாது, நீ என்ன பண்றீங்களோ அதான் முக்கியமுடைய, என்னைக்கு பண்றீங்கிறதெல்லாம் போட்டு ரொம்ப போட்டு பார்த்து. ஓரளவுக்கு வரதா நான் நினைக்கிறேன். அது எங்க நம்ம அது எந்த இடத்துல மிஸ் பண்ணோம், இடையில அது எங்க போச்சு, ஏன் அதை நம்ம அந்த இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட மிஸ் பண்ணோம், அதுக்குரிய காரணங்கள்லாம் ஏதாவது இருக்காங்க ஐயா? இல்ல இப்போ ஒரு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு உங்களுக்கு எதிர்பாராத நிலையில எதையோ ஒரு ஒரு பாம்போ அல்லது ஏதாவது ஒன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்க தூக்கி வாரி போட்டுறீங்கல்ல? ஆமாங்க ஐயா. இதெல்லாம் இன்னசென்ட் ஸ்டேட் தானே, அதாவது உங்களை அறியாம நிகழ்றது எல்லாமே இன்னசென்ட் ஸ்டேட் தான். நீங்களா முயற்சி பண்ணி ஜம்ப் பண்றதெல்லாம் நீங்களா முயற்சி பண்ணி ஜம்ப் பண்ணல, உங்களை அறியாமலே நீங்க வந்து ஜம்ப் பண்ணிடுறீங்க. அப்படிதான் வந்து எல்லாமே நம்ம மனதினுடைய செயல்பாடுகள்ல எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து இன்னசென்ட்டா தான் இருக்குது, நம்மளை அறியாம தான் நடக்குது. பிறகுதான் நீங்க அறிஞ்சு ரெகனைஸ் பண்ணி அதை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றீங்க. அதனால உங்களை அறியாம தான் நடக்கிறது தான் முதல். ஒவ்வொருத்தருடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்கு. இன்னசென்ட் ஸ்டேட் போகல, இன்னசென்ட் ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையிலுமே ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எல்லாம் இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. பிறகுதான் வந்து நீங்க வந்து அறிவு வந்து ரெண்டாவது தான் வந்து ரெகனைஸ் பண்ணாம என்ன நடந்துகிட்டுறோம் எப்படி பேசுறோங்கிறதெல்லாம் ரெகனைஸ் பண்ணும். சரிங்க, சிலது பிளான் பண்ணி செஞ்சாலும் உங்களை அறியாம நிகழ்றது எல்லாமே உங்களை அறிய தானா தான் நேச்சுரலா தான் நிகழ்வு. அந்த நேச்சுரலா நிகழ்றது எல்லாமே இன்னும் சொல்றது ஏ இப்ப நேச்சுரலா நிகழ்ற மாதிரி இருந்தா கூடுங்க ஐயா. இப்ப நம்ம சுயநலமா இருக்கிறோம், பெருமையா இருக்கிறோம், இல்ல ஒரு அந்த வேற கெட்ட எண்ணங்கள்லாம் வரதான் செய்யுது. அப்ப அதெல்லாம் நம்ம இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு எடுத்துட முடியுமா ஐயா? இல்ல அதான் உங்களை அறியாம என்ன வந்தாலுமே அது இன்னசென்ட்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க அது மேல பில்டப் பண்றீங்க. நீங்க ஒரு கட்டடத்தை கட்டுறதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அது மேல கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறீங்க. இந்த கட்டடத்தை கட்டுறது உங்க வேலையாயிருது. முதல்ல உங்களை அறியாம வர்றதெல்லாம் இன்னசென்ட் ஸ்டேட். ஓஹோ, நல்லது கிடையாதுங்க. சரிங்க, நன்றிங்க, நன்றி.